This video on scalar and vector product is brought to you by Commercial Medication School, Kadalu. So product of vectors na artham product na multiply pannalam ana multiplication enna na nee rendu vidhama multiply pannalam scalar product irukku vector product irukku so you know angle between two vectors rendu idhu a vector b vector and theta is the angle between two vectors okay right so now scalar product அப்படிங்கிறது என்ன அப்படினா ரெண்டு வெக்டாரை ப்ராடக்ட் பண்ணனும் அது எப்படி எழுதுவனா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் இதுக்கு இன்னொரு பேர் வந்து டாட் ப்ராடக்ட் சோ ஏ வெக்டார் இருக்கு டாட் பி வெக்டார் நீ இப்படி தான் எழுதணும் இதோட டெஃபினிஷன் எப்படினா மாடுலஸ் ஆஃப் ஏ ஏ வெக்டார்னா மாடுலஸ் எழுதி பண்ண தெரியும்ல இப்போ ஏ வெக்டாரை இப்படி எழுதுறோம் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A1 I vector plus A2 J vector plus A3 K vector. இப்போ மாடுலஸ் ஆஃப் A என்ன இருக்கும் நீ சொல்டா சதீஷ் இதுதான் A vector மாடுலஸ் ஆஃப் A என்னவா இருக்கும் ஜெயா மாடுலஸ் எப்படி எடுப்ப வி கீர்த்தி வாசன் ரூட் ஆஃப் டே மாடுலஸ் இப்பதான் சொன்னேன் இது ஒன் டா A1 A2 A3 ஸ்கொயர் பிளஸ் A3 ஸ்கொயர் அதான் மாடுலஸ் ஓகே அது ஞாபகம் வச்சுங்க இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ 2i பிளஸ் 3j மைனஸ் 5k இது ஒரு வெக்டர் இருக்கு ஏ வெக்டர் அப்படின்னா இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன வரும் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் பிளஸ் ஆகிடும் ஓகேவா இதுதான் மாடுலஸ் ஸோ அப்படி தான் ஏ மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் இன்டு பி மாடுலஸ் ரெண்டு பி மாடுலஸ் தெரியும் இன்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம் ரெண்டு வெக்டர் நடுவில் ஆங்கிள் இருக்கும்ல இதுதான் என்னது ஸ்கேலார் ப்ராடக்ட் இது ஏன் ஸ்கேலார் ப்ராடக்ட் சொல்கிறோன்னா அவுட்புட் வருதுல்ல அவுட்புட் இஸ் அ ஸ்கேலார் ரெண்டு வெக்டாரை நீ ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணினா அவுட்புட் என்ன வரும் ஸ்கேலார் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும் வாட் இஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் டன் கரெக்டா நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ற அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அந்த ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ் மல்டிப்ளை பண்ணா நீ எவ்வளவு வேலை செஞ்சிருக்கன்னு தெரிஞ்சிடும் சிரவுண்டா சோ அதுதான் ஒர்க் டன் ஆனா ஒர்க் டன்ன்றது ஸ்கேலார் அப்ப நீ என்ன பண்ணும் இங்க டாட் ப்ராடக்ட் பண்ணணும் அதோட டெஃபினிஷன் இதுதான் ரைட்டா இப்ப இது புரிஞ்சிச்சுல இது வரைக்கும் இதுதான் அதோட டெஃபினிஷன் இங்க இருக்கு பாரு இதுதான் அதோட டெஃபினிஷன் இப்போ ரெண்டு வெக்டார் இருக்கு ரெண்டு வெக்டார் நடுவில் இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார் ஆங்கிள் என்ன நடுவில் இது ஏ வெக்டார் இது பி வெக்டார் ஆங்கிள் நடுவில் என்ன 90 டிகிரி இருக்கு இந்த ரெண்டு வெக்டாரையும் நான் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் அப்போ என்ன ஆகும் ஏ டாட் பி என்ன வரும் ஆங்கிள் என்ன 90 டிகிரி அப்போ தீட்டா கூட 90 டிகிரி போடு காஸ் 90 என்ன ஜீரோ அப்ப டாட் ப்ராடக்ட் ஜீரோ ஆயிடுது அப்ப ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுனா டாட் ப்ராடக்ட் என்ன ஜீரோ ஓகே சோ அதான் ஞாபகம் வச்சு ரைட் இப்ப சோ அதனால இப்ப நம்ம என்ன இருக்குது இது வந்து என்னது y ஆக்சிஸ் இது வந்து z ஆக்சிஸ் இது வந்து x ஆக்சிஸ் கரெக்டா ஆங்கிள் பிட்வீன் இசட் அண்ட் ஒய் எவ்வளோ 90 டிகிரி ஆங்கிள் பிட்வீன் ஒய் அண்ட் எக்ஸ் எவ்வளோ எக்ஸ் எப்படி இருக்கு மேலே பெண் வைக்கிற மாதிரி இப்படி இருக்கு அப்போ ஆங்கிள் பிட்வீன் ஒய் அண்ட் எக்ஸ் என்ன இது 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 வந்து ஒய் ஆக்சிஸ்னா இது வந்து இசட் ஆக்சிஸ் பென் கம்மிங் அவுட் ஆஃப் த போர்ட் அப்போ ஆங்கிள் பிட்வீன் ஒய் அண்ட் இசட் என்ன
இது ஆங்கிள்டா, அதுவும் 90 டிகிரி தானே. அப்ப ஆங்கிள் பிட்வீன் y அண்ட் x அதுவும் 90 டிகிரி. So angle between all the axes is 90 degree. Correct? So x axis unit vector na? What is x axis unit vector? X axis unit vector na solluvom? I cap. Unit vector na cap poduvom. Y axis la? J cap. Z axis la? K cap. K cap. Ipa I cap dot J cap enna varum? I dot nala ipdi dhaan yosikrom udaidada dot ku enna formula idha formula right correct ah so adha formula I ku jekku enna angle I ku jekku enna angle 90 degree appo enna varum dot potta 0 puridha adnala I dot j um 0 j dot k um 0 k dot I um 0 I dot k is 0, all dot is 0. Okay? I cap dot I cap is 1. 1. Correct? How is 1? Angle between the two vectors is 0. Same vector, la, angle is 0. Cos 0 is 1. Modulus of I is unit vector. That is 1. 1 is I. Modulus is 1. 1 into 1? 1. இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். I dot J னா 0, I dot I 1, J dot J 1. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ, புக்ல நோட் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஒன் வெக்டர் ஆன் அதர் வெக்டர். இப்ப பி வெக்டரை ஏ வெக்டர் மேல நீ ப்ரொஜெக்ட் பண்றேன்னு வச்சுக்கேன், அப்ப என்ன வரும்னா இந்த பி வெக்டர் இருக்குல்ல, இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் வர, இந்த ஓஎல் இருக்கு பாத்தியா, this OL is nothing but the projection of B vector on A vector. Right? So, நமக்கு என்ன தெரியும், இந்த OB இருக்குல்ல, அதான் B vector. So, இதில் cos theta என்ன வரும், adjacent by hypotenuse. அப்போ OL by B vector. அப்போ OL வந்து B vector cos theta எழுதிக்கலாமா? கரெக்டா? So, இதுதான் projection of B on A. Correct? So, actually, நம்ம வந்து A dot B எப்படி எழுதலாம், modulus of A, modulus of B, cos theta. அப்போ B cos theta என்ன? Nothing but OL. அப்போ OL என்றது தான் projection of B on A. அப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு இதன் சைடு கொண்டு போய் என்ன வரும், OL is equal to projection of B on A is equal to A dot B divided by modulus of A. So, projection of B on A, நீ இப்படி நாபச்சுக்கோ, projection of B on A நா, நீ என்ன நாபச்சுக்கின்னுனா, நமக்கு A ஒடு direction மட்டு வேணும். அப்பு A ஒடு direction மட்டு வேணும்டுத்தனால, நீ A modulus வரா divide பணிக்கின்னும். A dot B, A modulus வரா divide பணிக்கின்னும். Projection of A on B நா, நமக்கு B ஒடு direction மட்டு வேணும். அதனால, A dot B, B modulus வரா divide பணிக்கின்னும். So this is what is the geometric meaning of scalar product. Properties of scalar product என்னதுன்னா, I think you can go through angle 5 by 2 வந்தா என்ன, a dot b 0, 0 வந்தா a dot b is equal to a into b, angle 5 இருந்தா a dot b is equal to minus ab. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அந்த angle அந்த value substitute பண்ண வந்துடும். அப்புறம் a dot b is equal to, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல, I dot I, K, J dot D, K dot K எல்லாம் 1, I dot J, K, J dot K எல்லாம் 0. How நான் அப்தான் சொன்னேன், angle 90 degree. Correct? அப்புறம் இது commutative. A dot B plus A, இப்படி உள்ள மட்டுபிலே வேங்க, A dot B plus A plus C, இப்படி மட்டுபிலே பண்ணிக்கலாம். அதைதான் minus கும். இது associative, அப்புறம் it is also commutative. Vector identity is not true. A square plus B square plus 2AB இருக்கில்ல, normal formula வா, vector இருக்கும், apply பண்ணலாம். Right? So, these are the properties. நமக்கு angle between two vectors, என்ன, theta is equal to cos inverse of, இது என்னது, நமக்கு multiplication இருக்கில்ல, A dot B என்ன, modulus of A, modulus of B, cos theta. Modulus of B into cos theta.
இது வந்து காஸ் தீட்டா என்ன வரும், இது அப்படியே கீழே கொண்டு போயிடு, அவ்வளவுதான். அப்ப தீட்டா என்ன வரும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அந்த வேல்யூ வரும். புரியுதா அது? ரைட், புரியலடா சத்யா. நமக்கு காசு இதை வச்சுக்கோ, இதை 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 ரெண்டு மட்டும் கொண்டு வா, டினாமினேட்டர்ல வந்துருச்சு. அப்புறம் காசு இன்சைட் கொண்டு போ, காசு இன்வெஸ்ட் ஆகிடும். ஓகே, அப்புறம் ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணி மாடல்ஸ் எடுக்கிறது தனித்தனியா மாடல்ஸ் எடுக்கிறத விட கம்மியா இருக்கும், லெஸ்ஸா இருக்கும். ரைட், அதே தான் அடிஷனுக்கு மல்டிபிளிகேஷனுக்குலாம். ஓகே, See, we see the sum, A dot B கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So, A dot B எப்படி கண்டுபிடிக்கிறது? முக்கியமானது சொல்ல பாருங்க. முக்கியமானது என்னன்னா, இப்ப A dot B எப்படி பண்றதுனா, இப்ப A வெக்டரை வந்து A1i plus A2j plus A3k, B வெக்டரை B1i plus B2j plus B3k. இப்ப இந்த மாதிரி கொடுக்கும்போது ஏ டாட் பி எப்படி பண்றது அப்படின்னா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டா. அப்ப ஒன்னு எடுத்து இன்னொருத்த மல்டிப்ளை பண்ணணும். ஃபோ ஏ ஒன் ஐ இன்டு பி ஒன் ஐ, ஃபர்ஸ்ட் திங். ஏ ஒன் ஐ இன்ட்டு பி ஒன் ஐ என்ன? ஏ ஒன் பி ஒன் ஐ இன்ட் ஐ, ஐ இன்ட் ஐ வந்து ஒன், ஐ டாட் ஐ வந்து ஒன், சார் அதை விட்டுடலாம். பிளஸ் ஏ ஒன் ஐ இன்டு பி டு ஜே, ஐ டாட் ஜே வந்து ஜீரோ கரெக்டா. அப்ப இது இது மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ ஆயிடும். அதே மாதிரி இது இது மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ ஆயிடும். அப்ப அதை விட்டுலாம் நம்ம. ஸோ ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே மட்டும் தான் வரும், மற்றபடி எல்லாமே ஜீரோ ஆயிடும். அப்ப ஐ டாட் ஐ ஏ ஒன் பி ஒன், அப்புறம் ஏ டூ பி டூ பிளஸ் ஏ த்ரீ பி த்ரீ, இதுதான் ஏ டாட் பி. ஓகே, ரைட் திஸ் டவுன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏ டாட் பி பண்ணுமா? ஏ டாட் பி என்ன பண்றது, இங்க என்னது ஒன்னு, இங்க த்ரீ, அப்ப ஒன் இன்டூ த்ரீ கரெக்டா. டாட் பி, அப்ப இங்க மைனஸ் ஒன், இங்க ஜேவே இல்ல, அப்ப மைனஸ் ஒன் இன்டூ ஜீரோ, அது ஜீரோ ஆயிடும். அடுத்து இங்க ஃபைவ் இன்டூ மைனஸ் டூ, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா ஏ டாட் பி வந்துருச்சு. அதே பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதே தான், டூ இன்டூ மைனஸ் ஒன், த்ரீ இன்டூ டூ, மைனஸ் ஒன் இன்டூ த்ரீ, எல்லாத்தையும் பண்ணி ஆட் பண்ணா உனக்கு ஏ டாட் பி வந்துடும். ஸோ ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறது இதான் மெத்தட். Okay, you can look into the other sums. Okay?